சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயாக ரயில் சேவை நாளை 4 மணி நேரம் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், இது குறித்த முழு தகவல்களை வழங்கலாம். வணக்கம். சென்னையின் மிக முக்கிய பொது போக்குவரத்தாக இருக்கக்கூடிய புறநகர் போக்குவரத்து ரயில் சேவைகள்ல தொடர்ந்து பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி மாதந்தோறும் அதுக்கான பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில சென்னை தாம்பரத்திலிருந்து அதே போன்று சென்னை கடற்கரை வரையிலான அந்த வழித்தடத்துல நாளை தினம் புறநகர் ரயில் சேவை காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி 15 நிமிடங்கள் வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழித்தடத்துல கடந்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு பராமரிப்பு பணிக்கான அறிவிப்பு விடப்பட்டு திங்கட்கிழமை அன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளை தினமும் இதற்கான பராமரிப்பு பணிகள் இந்த வழித்தடத்தில் மேற்கொள்ளப்படுவதன் காரணமாக காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி 15 நிமிடங்கள் வரையிலான 4 மணி நேரம் 15 நிமிடங்களில் இயக்கப்படக்கூடிய வழக்கமாக இயக்கப்படக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரெயின்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 44 புறநகர் ரயில் சேவைகள் அந்த வழித்தடத்தில் இந்த 4 மணி நேரத்திற்குள்ளாக இயக்கப்படும். அந்த ரயில்கள் அனைத்தும் முழுதுமாக ரத்து செய்யப்படுவதாகவும் அதே வேளையில் சென்னை தாம்பரம் இருந்து காஞ்சிபுரத்திற்கும் செங்கல்பட்டுக்கும் வழக்கமாக இயக்கப்படக்கூடிய அந்த ரயில் சேவைகள் இயக்கப்படும். அதாவது இந்த வழித்தடத்தில் இந்த நேரங்களில் இயக்கக்கூடிய தாம்பரம் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதே போன்று திருமால்பூர் பகுதிகளுக்கு இயக்கக்கூடிய அந்த ரயில்கள் சென்னை தாம்பரத்திலிருந்து அதே போன்று திருமால்பூருக்கும் காஞ்சிபுரத்துக்கோ அல்லது செங்கல்பட்டுக்கோ வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை ரயில் சேவைகள் நேரப்படி இயக்கப்படும் என்பதையும் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறார்கள். பராமரிப்பு காரணமாக மேற்கொள்ளப்படுவதால் அதற்கேற்றவாறு பயணிகள் திட்டமிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தெற்கு ரயில் சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம்.